அனைவருக்கும் வணக்கம். வேகம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கார்ஸு, பைக்ஸு, ஃப்ளைட்ஸ்னு எதுவாக இருந்தாலும் அதில் மேக்ஸிமம் ஸ்பீடை டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் ரொம்பவே ஆசைப்படுவோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அந்த மாதிரி இந்த உலகத்திலேயே இருக்க த ஃபாஸ்டஸ்ட் திங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். த ஃபாஸ்டஸ்ட் சாமுராய் இசோ மச்சாய். இவர் இந்த உலகத்திலேயே அதிவேக சாமுராய் மட்டும் இல்லைங்க, நிறைய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸுக்கும் சொந்தக்காரர். இவர் ஸ்வாட் மார்ஷல் ஆர்ட்ஸை அவரோட 5வது வயசுலேருந்து கற்றுட்டு இருக்கிறதால இயாயிடம்னு அழைக்கப்படுற இந்த ஸ்வாட் மார்ஷல் ஆர்ட்ஸில் இந்த உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த மாஸ்டராக இருக்கார். இருந்தாலும் வரலாறுல தன்னோட பேர் நிலச்சி இருக்கணும்னு தான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. 2007 இவர் ஃபாஸ்டஸ்ட் 1000 மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்வாட் கட்ஸை வெறும் 37 நிமிஷத்தில் முடித்து சாதனை பண்ணியிருக்காரு. 1000 ஸ்வாட் கட்ஸை வெறும் 37 நிமிஷத்தில் முடிக்கிறார் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஸ்வாட் கட்டிங்கில் தன்னோட ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாருன்னு பாருங்கள். இவர் 510 கிலோமீட்டர் ஸ்பீடில் வர ஒரு டென்னிஸ் பாலை கூட ரெண்டாக கட் பண்ணுற அளவுக்கு பயங்கரமான திறமை வாய்ந்தவர். த ஃபாஸ்டஸ்ட் வாட்டர் ஸ்லைட் வெருக்ட். இந்த வெருக்ட் வாட்டர் ஸ்லைட் தான் இந்த உலகத்திலே ரொம்ப டாலஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் வாட்டர் ஸ்லைட். வெருக்ட் அப்படின்னா ஜெர்மனியில் கிரேசி அப்படின்னு அர்த்தமாம். அதனால தான் இதை வந்து இந்த அளவுக்கு பெருசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டர் ஸ்லைட் கனஸ்ங்கிற ஒரு சிட்டியில் இருக்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் இருக்க ஒவ்வொரு ராஃப்ட்லேயும் 3 பேர் தான் போக முடியும். ஆனால் நீங்கள் 168 ஃபீட் கீழே போவீங்க. அதோடு நிற்காமல் ஒரு சின்ன மேட்டு மேலே ஏறி திருப்பவும் 50 ஃபீட் கீழே போவீங்க. ஸோ இதில் ஸ்லைட் பண்ணும்போது நம்மளோட வயிற்றில் பட்டர்ஃப்ளை பறக்கிறத தடுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ஃபிசிக்ஸ் லாஸை ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் எனர்ஜியை கொடுத்து டாப் ஸ்பீடை அச்சீவ் பண்ணுற வகையில் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இதோட டாப் ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். அம்மாடியோ. த ஃபாஸ்டஸ்ட் ரோலர் கோஸ்டர் ஃபார்முலா ரோசா. இந்த ரோசாவோட அதிகபட்ச வேகம் 240 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் இல்லைனா 149.1 மைல்ஸ் பர் ஹவர். அதனால தான் இது இந்த உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் ரோலர் கோஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேராக வாங்கியிருக்கு. இது ஃபெராரி வேர்ல்டுங்கிற அபுதாபியில் இருக்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ரோலர் கோஸ்டர் தன்னோட சேவையை 2010 நவம்பர்லேயே செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதில் இருக்க ஹைட்ராலிக் லான்ச் சிஸ்டத்தோட உதவியால் இதால் இதோட மேக்ஸிமம் ஸ்பீடை வெறும் 4.9 செகண்ட்ஸ்லேயே வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மீட்டர்ஸ். இது இந்த உலகத்தில் இருக்க ரோலர் கோஸ்டர்லேயே வேகத்தில் முதல் இடத்துலையும் நீளத்தில் 6வது இடத்துலையும் அமைஞ்சிருக்கு. த ஃபாஸ்டஸ்ட் எலிவேட்டர் டைப்பை 101. ஸ்கை ஸ்கிராப்பர்னு அழைக்கப்படுற வானத்தை தொட்டுற அளவுக்கு பெருசு பெருசாக கட்டப்பட்ட பில்டிங்கில் எல்லாம் நார்மல் ஸ்பீடில் லிஃப்டில் போகிறத யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையை வெறுத்துருவோம். ஆனால் டைப்பை 101ங்கிற இந்த ஸ்கை ஸ்கிராப்பரில் நீங்கள் ரூம் புக் பண்ணால் உங்களுக்கு அந்த சிரமே வேணாம். ஏன்னா இங்கே தான் இந்த உலகத்துலேயே ஃபாஸ்டஸ்ட் எலிவேட்டர் இருக்குது. இந்த எலிவேட்டரோட வேகம் எவ்வளோன்னா 60 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். இந்த ஸ்கை ஸ்கிராப்பரோட உயரம் 509 மீட்டர்ஸ். இதில் மொத்தமாக 2045 ஸ்டேர்ஸ் அண்ட் 91 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இந்த ஸ்கை ஸ்கிராப்பரோட 5th ஃப்ளோர்லேருந்து 89th ஃப்ளோருக்கு உங்களால் வெறும் 37 செகண்ட்ஸில் ரீச் ஆக முடியும். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தால் இதோட விலையும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $1 million. த ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் ஃபுகாக்கு. இந்த உலகத்திலேயே த ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் இந்த ஃபுகாக்குவை 2014 டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் அது தன்னோட முழு செயல்பாட்டை செய்ய ஆரம்பிக்கல. 2020 இதோட ஒரு பார்ட்டை மட்டும் செயல்படுத்தி இருக்காங்க. அதுக்கே இது டாப் 500 ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் லிஸ்ட்ல வந்துருச்சு. இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான் அமைஞ்சிருக்கு. இது லினக்ஸ் அண்ட் கெர்னல்னு சொல்லி ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஃபங்க்ஷன் ஆகிற வகையில் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இதோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 442 குவாட்ரில்லியன்ஸ் பர் செகண்ட்ஸ் அளவுக்கு இருக்குது. இதோட விலை எவ்வளோ தெரியுமா? $1 billion. த ஃபாஸ்டஸ்ட் கால்குலேட்டர் ஆப்ரேட்டர் அசுகா கமிமுரா. ஜப்பானை சேர்ந்த இந்த அசுகா கமிமுரா தான் இந்த உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் கால்குலேட்டர் ஆப்ரேட்டர். ஜப்பானில் இதுக்குன்னே நிறையா காம்படிஷன்ஸ் அண்ட் கிளப்லாம் இருந்தாலுமே யாராலையுமே இந்த பொண்ணோட ஸ்பீட் அளவுக்கு நெருங்கவே முடியல. இவங்களால் ஒரு செகண்டில் கால்குலேட்டரில் 9 கீ ஸ்ட்ரோக்ஸை வந்து என்டர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இவங்க ஸ்பீடானவங்க. த வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் ஹைப்பர்லூப் 1. உலகத்திலேயே அதிவேக ட்ரெயினான இந்த ஹைப்பர்லூப் 1ல் நீங்கள் அண்டர் கிரவுண்ட் அண்ட் லேண்ட்னு சொல்லி ரெண்டுலேயுமே கிட்டத்தட்ட 670 மைல்ஸ் பர் ஹவருங்கிற ஸ்பீடில் ட்ராவல் பண்ண முடியும்.
இந்த லூப்பில் இருக்க பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு உங்களால் செகண்ட்ஸில் ஃபாஸ்ட்டாகவும் அதே சமயம் சேஃபாகவும் ட்ராவல் பண்ண முடியும். இந்த ட்ரெயினோட இவ்வளவு அதிவேக ஸ்பீடுக்கு காரணம் இதில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி தான். ஜப்பானில் இருக்க மேக்லோ அப்படிங்கிற மேக்னெட்டிக் ட்ரெயினில் யூஸ் பண்ணுற அதே டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் இந்த ட்ரெயினையும் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லீவியேஷனை யூஸ் பண்ணுறதால இதில் மற்ற ட்ரெயின் மாதிரி எந்த ஒரு ஃப்ரிக்ஷனுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைப்பர்லூப் டியூப்ஸில் வேக்கம் பம்ப்ஸை யூஸ் பண்ணி உள்ளே இருக்க காற்றை மொத்தமாக ரிமூவ் பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸும் வந்து சுத்தமாக இருக்காது. இந்த ரெண்டு டெக்னாலஜியால் தான் இந்த ட்ரெயின் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கியிருக்கு. த ஃபாஸ்டஸ்ட் பேர்ட் பெரிகிரைன் ஃபால்கன். அனிமல் கிங்டமில் த ஃபாஸ்டஸ்ட்னு சொன்னால் நம்ம எல்லாத்துக்குமே சிறுத்தை தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த பெரிகிரைன் ஃபால்கன் சிறுத்தையை விட அதிவேகமானது. அண்ட் ஃபால்கன்னா தமிழில் ராஜாளி கழுகுன்னு அர்த்தம். இது மேலேருந்து கீழே டைப் பண்ணும் அப்படின்னா அதால் எவ்வளோ தூரம் மேலே போக முடியுமோ அந்த அளவுக்கு மேலே போயிட்டு தான் கீழே டைப் பண்ணும். என்ன ஸ்பீட்லன்னு கேட்டிங்கன்னா 320 km/h. சீட்டாவோட ஹையஸ்ட் ஸ்பீடே வந்து 120.7 km/h தான்னா இது எவ்வளோ ஸ்பீட்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி அனிமல் கிங்டமில் குவிக்கஸ்ட் ஐசைட்டும் இந்த ராஜாளிக்கு தான் இருக்குது. அறிவியலாளர்கள் இதால் 130 frames per second வேகத்தில் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. மனிதர்களோட ஐசைட்டோட ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 30-60 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஃபால்கனால் நம்மளை விட 2 times அக்யூரட்டாகவும் வேகமாகவும் பார்க்க முடியும். த ஃபாஸ்டஸ்ட் போட் ஸ்பிரிட் ஆஃப் ஆஸ்திரேலியா. இதுதான் இந்த உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் போட். கென் வேபிங்கிறவர் தான் இந்த போட்டை கிரியேட் பண்ணவர். அவர் வந்து இதை ஸ்பிரிட் ஆஃப் ஆஸ்திரேலியா 2 அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதோட முதல் மாடலை 1978 உருவாக்கியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இதுதான் இந்த உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் போட்டாக இருந்துச்சு. இந்த மாடல் 2 அதை விட வேகமாக செயல்படக்கூடியது. அதற்கு காரணம் RFS 803X ரோல்ஸ் ராய்ஸ் காரில் யூஸ் பண்ணுற அதே இன்ஜினை தான் இந்த போட்லையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த இன்ஜின் ஃபியாட் G91 சொல்கிற ஜெட் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டோட இன்ஜினுக்கு இணையானது. அதனால் இந்த போட்டால் மேக்ஸிமமாக 500 km/h ஸ்பீடில் வந்து போக முடியும். இது இந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கிறதுனால சூப்பர் காரான புகாட்டி வேறானவடம் இது வந்து ஸ்பீடாக போகக்கூடியது. அதே மாதிரி எல்லா வித சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்டோடையும் GPS ட்ராக்கிங் ஃபெசிலிட்டிஸோடையும் இது டிசைன் செய்யப்பட்டிருக்கு. த ஃபாஸ்டஸ்ட் மிசைல் பிரம்மோஸ். எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை பார்க்கலாம். எப்படி ஏவுகணைகள்லேயே ரொம்ப ஸ்பீடானது சூப்பர் சோனிக் ஏவுகணை தான். அந்த சூப்பர் சோனிக் ஏவுகணைகளையும் ரொம்ப ஸ்பீடானது இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகள் தான். இதோட இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்தியா மற்றும் ரஷ்யாவோட கூட்டு முயற்சியில் தான் இந்த ஏவுகணைகள் தயாரிக்கப்படுது. இந்த பிரம்மோஸ் கிட்டத்தட்ட 3000 km/h ஸ்பீடில் போய் எதிரிகளை தாக்கக்கூடியது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா எதிரி நாட்டு படைகளுக்கு இதை எய்ம் பண்ணுறதும் இல்லை வீழ்த்துறதும் ரொம்பவே கஷ்டம். ஏன் முடியாதுன்னே கூட சொல்லலாம். 400 km தூரத்தில் இருக்க டார்கெட்ஸ் வர இதால் வீழ்த்த முடியும். அதே மாதிரி வார்ஷிப்ஸு, சப்மரின், ஏர்க்ராஃப்ட், கிரவுண்ட் லான்ச்சர்னு சொல்லி எல்லா தளங்கள்லேருந்துமே இந்த ஏவுகணையை ஏவ முடியும். இப்போ நம்ம பார்த்த வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் லிஸ்ட்டில் எது உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய விரைவில் மற்றும் ஒரு பயனுள்ள இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் புவனேஷ் பழனிசாமி. டாடா அண்ட் டேக் கேர்.